கல்யாண வீடு, கல்யாண வீடு. இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு கடைசியா முடிவு பண்ணி மார்க் போடுங்க. ஓகேவா? அதாவது தம்பி, நீங்க காணாம போயிட்டீங்களா? உங்களை பத்தி ஒரு தகவலும் இல்லையா? நீங்க செத்துட்டீங்க அல்லது வேற யாரோ ஒருத்தியோட ஓடி போயிட்டீங்க. இனிமே திரும்பி வரமாட்டீங்கன்னு சொல்லி ஸ்வேதா முடிவு பண்ணிட்டா. மனசு அலப்பாயிர வயசு இல்லையா? கூட சேர்ந்து பாட்டு பாடுற கோபிய காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் கோபி வேற குடும்பத்தோட திருவியாருக்கு வந்துட்டானா, காதல் அப்படியே அந்தரங்கத்துல தொங்கிருச்சு. இந்த பக்கம் கோபி சூர்யாவை காதலிக்க ஆரம்பிச்சான். அந்த பக்கம் கோபி இல்லாத தனிமையை தாங்கிக்க முடியாம சம்பாதிக்கிறேங்கிற சாக்குல ஸ்வேதா சிங்கப்பூருக்கு போனா. இந்த பக்கம் தங்கச்சி கல்யாணத்துக்கு செலவு பண்ண பணம் வேணும்னு சம்பாதிக்கிற சாக்குல கோபியும் சிங்கப்பூருக்கு போனான். சிங்கப்பூருக்கு போன இடத்துலதான் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். டெல்லியில ஒர்க் அவுட் ஆகாத ஸ்வேதாவோட லவ் சிங்கப்பூர்ல தீயா பத்திக்குச்சு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒன்னத்தா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கோபி ஸ்வேதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். இப்பதான் கோபியோட அம்மா சிவகாமி சிலுத்துக்கிட்ட சண்டை போட்ட சீன் வருது. சிங்கப்பூர்ல ஸ்வேதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கோபி திருவியாருக்கு வந்தானா, வந்து தங்கச்சி கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல சூர்யா கோபியத்தான் காதலிக்கிறேங்கிற விஷயத்த அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டு சூர்யாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் பேசுறதுக்காக சூர்யாவை கூட்டிட்டு கோபி வீட்டுக்கு போனாரு. அதே நேரம் ஸ்வேதாவுக்கு கோபி பண்ணி கொடுத்த சத்தியத்தை அவங்க அண்ணன் நந்தகுமார் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வேதாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் பேசுறதுக்காக ஸ்வேதாவையும் கூட்டிக்கிட்டு கோபி வீட்டுக்கு வந்தான். அந்த சீனை மட்டும் நீங்க பாத்துருக்கணும். என்ன மாதிரி சீன் தெரியுமா? இந்த பக்கம் ஒருத்தி, அந்த பக்கம் ஒருத்தி, நடுவுல கோகுல கிருஷ்ணன் மாதிரி நம்ம கோபி. இந்த சிவகாமி அன்னைக்கு போட்ட சண்டை இருக்கே, அடேங்க அப்பா, அந்த மாதிரி சண்டைய யாருமே போட முடியாது. ஸ்வேதாவ போட்டு கிழி கிழின்னு கிழிச்சா. ஏண்டி மாடு கண்ணுமா நீ வந்து நிப்ப, உன்ன நான் மருமகள் ஆக்கிக்கணுமா கேட்டா. ஆனா கோபி ஸ்ட்ராங்கா நின்னா. சூர்யாவோட அப்பா அவளுக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி தட்டி போய், இந்த பக்கம் சிவகாமியோட எதிர்ப்பையும் மீறி ஸ்வேதா கோபி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போய் என்னென்னமோ நடந்து போச்சு. கடைசியா கோபி ஸ்வேதா டெல்லிக்கு ஒரு கச்சேரிக்காக போனாங்க. டெல்லியிலேருந்து திரும்பி வந்ததும் நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவோட போனாங்க. ஆனா கடவுள் பண்ண கூத்த பாருங்க, அவங்க டெல்லிக்கு போன நேரம் பார்த்து அவங்க வாழ்க்கைக்கு குறுக்க நீங்க வந்து நிக்கிறீங்க. இதுதான் நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குங்கிறது எப்படி நடக்குது பாருங்க. நல்ல வேளை நீங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க. நீங்க மட்டும் ஒரு 10-15 நாள் கழிச்சு வந்திருந்தீங்கன்னு வைங்க, உங்க பொண்டாட்டி ஸ்வேதா கோபிக்கு பொண்டாட்டி ஆயிருப்பா. நான் தான் முத புருஷன், அவளை திருப்பி கொடுன்னு கேப்பீங்களா? இல்ல இன்னொருத்தனை கட்டிக்கிட்டா எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவீங்களா? உங்க பாடு திண்டாட்டமா இருக்கும். நல்ல வேளையா அப்படிலாம் எதுவுமே நடக்கல. அம்மாடி, எனக்கெல்லாம் அதை நினைச்சு பார்க்கவே தலையெல்லாம் சுத்துது. ச்சே, கன்றாவிய வேற இருக்கு. எனக்கு என்னன்னா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா ஸ்வேதாவை ஏத்துக்கிட்டீங்க பாருங்க, ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி நீங்க. ஆம்பளைங்க எல்லாருமே இந்த மாதிரி இருந்தா பொம்பளைங்க எல்லாருமே
இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, நான் உண்மை பேசுறேனா பொய் பேசுறேனா? நீங்க வெச்ச டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேனா? ஸ்வேதா, நீங்க திரும்பி வந்ததுமே இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பா. அவ சொன்னதும் நான் சொன்னதும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகுதா? டீடைல் எல்லாம் கரெக்டா இருக்கா சொல்லுங்க. என்ன தம்பி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் உண்மைதானா? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்போ இந்த விவரம் உங்களுக்கு தெரியாதா? ஸ்வேதா நந்தகுமார் இது எதுவும் சொல்லலையா? ஐயோ, அப்ப நான் தான் உளறிட்டேனா? ஐயோ, என் ஓட்ட வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. தம்பி சாரி தம்பி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. நான் ஏதோ என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இதையெல்லாம் கேட்குறீங்கன்னு நினச்சி ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எதையும் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி, எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நினச்சிக்கோங்க. தம்பி ப்ளீஸ் தம்பி, எனக்காக என்ன சொல்லுங்க. உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு உம்பளை போய் மாட்டிக்கிறேன். தம்பி இங்கே பாருங்க, இந்த விஷயமெல்லாம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா எல்லாருமா சேர்ந்து என்னை காலி பண்ணிடுவாங்க. அதனால் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறதையும் மறந்துடுங்க. ஒன்றும் இல்லை தம்பி, எதுவுமே கெட்டு போயிடல. ஸ்வேதா ரொம்ப நல்லவ, நீங்கள் அவளை விட பல மடங்கு நல்லவர். நீங்கள் வாழ வந்த வாழ்க்கையை அப்படியே அமைதியாக வாழ்ந்துருங்க, அதுதான் சரி. நான் சொல்றது கரெக்ட் தானே? அங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க போய் ஆத்திரப்பட்டு ஸ்வேதாவை எதுவும் பேசுறாதீங்க. ஸ்வேதா பாவம். நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணிருங்க. அப்புறம் என்ன, கோபி வந்ததும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அண்ணனே சொல்லிட்டாரு. இனிமே உங்க இஷ்டம்தான், என்ன வேணாலும் பண்ணுங்க. அக்காவும் தங்கச்சியும் ஒரே நேரத்துல கல்யாண கோலத்துல நிக்கிறத பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்குமே நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன். அது என்னன்னா, ராஜா கொடுத்த தொந்தரவெல்லாம் சூர்யா மறந்துடணும். ஆனந்தி, இப்ப எதுக்காது? நீ எப்பவுமே ரொம்ப யோசனையோட தானே பேசுவ, இன்னைக்கே இவ்வளவு முட்டாள்தனமா பேசுற? அது இல்லப்பா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, போதும் ஆனந்தி, முடிஞ்சு போன கதையெல்லாம் பேச வேண்டாம், அதெல்லாம் எப்பவோ மறந்தாச்சு. கொஞ்சம் நஞ்சம் ஞாபகத்துல இருந்தது கூட ராஜாவோட அன்பான அப்ரோச்ல சுத்தமா மறந்து போச்சு. ராஜாவோட பெருந்தன்மையான அன்பும் உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம்தான். சாரிப்பா, ராஜாவை பத்தி நெகட்டிவான விஷயங்களை கேட்டு கேட்டு அவரை பத்தி எனக்கு வேற மாதிரி அபிப்பிராயம் உருவாயிடுச்சு, அதுக்காக சாரி. நீங்கெல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும் போது அந்த மனுஷன் எவ்வளவு நல்லா அலங்குறது இப்பதான் புரியுது. ரோஜா, ராஜாவோட குணங்கள்ல உன்னை ரொம்ப கவர்ந்தது எதுன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? தேவையில்லாத விஷயங்களை பளிச்சுன்னு மறந்துடுவாரு. வேலையில ரொம்ப கராரான ஆளு, நினைச்சு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாரு. ஆனா அதே நேரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆளு, எல்லாத்தையும் தாண்டி என்ன முழு மனசார நேசிக்கிற மனுஷன்.
சரி, ரோஜா அவளுக்கு வரப்போற மாப்பிள்ளைய பத்தி சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து சூர்யா அவளுக்கு வரப்போற மாப்பிள்ளைய பத்தி சொல்லணும். ஏய், என்ன கோபிய பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு முன்னாடியே கோபியும் உனக்கு தெரியும், அப்புறம் என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற. ஏய், சும்மா ஒரு ஜாலிக்கு தான், சொல்ல. உன்னோட பார்வையில கோபி எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லு. நான் சொல்றேன் கோபிய பத்தி. கோபினா தியாகம், கோபினா சத்தியம், கோபினா பாசம், கோபினா ஒழுக்கம், கோபினா சுறுசுறுப்பு, கோபினா உழைப்பு, கோபினா அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மனசு, ஒரு நல்ல மகன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல அண்ணன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு கோபி தான். என்னங்க கோபி அண்ணனை பத்தி சூர்யா கிட்ட கேட்டா நீங்க இவ்வளவு சொல்றீங்க? ஏன்னா எனக்கு சூர்யாவுக்கு முன்னாடியே கோபிய தெரியும், சூர்யாவை விட நல்லாவே கோபிய தெரியும். டெல்லியில இருந்த காலத்துல கோபியோட பழகி இருக்கேன். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் கோபி எப்படி நடந்துக்குவாரு, என்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு அத்துப்படி. தான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்களுக்கு என்ன பாதிப்பை உருவாக்கும்னு சிந்திச்சு பார்த்து செயல்படுற ஆளு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை எல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அந்த வகையில சூர்யா ரொம்ப கொடுத்து வச்சவ. மத்தவங்க எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கொடுத்து வச்சவ சூர்யா. மாப்பிள வந்தாச்சு. எல்லாரும் வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. இவரு என்னுடைய இரண்டாவது மாப்பிள்ள. இவரு எனக்கு வேண்டிய தம்பி, ஸ்டில் போட்டோகிராஃபர். தம்பி, நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போட்டோ செஞ்சிருங்க. எனக்கும் போதும் சென்னை இம்போர்ட்டட் சரக்குக்கும் லோக்கல் சரக்குக்கும் தரத்துல வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இம்போர்ட்டட் தரம் மேல, லோக்கல் தரம் கீழ. மாப்பிள விஷயத்துல அப்படிதான். சென்னை மாப்பிள கார்பரேட் கம்பெனில வேலை பாக்குறாரு, அதான் பஞ்சுவாலிட்டியா ஃபாலோ பண்றாரு. லோக்கல் மாப்பிள லோக்கல் கம்பெனியா இருக்கும், அதான் லேட் பண்றாரு. என்ன இருந்தாலும் மேன் மக்கள் மேன் மக்கள் தான். எப்படி சார் இருக்கீங்க? உட்காரு. அடேங்க அப்பா, பெரிய படையல வருது. லோக்கல் மாப்பிள லேட் பண்றாருன்னு பார்த்தா அரசியல் கட்சி மாநாட்டுக்கு லாரில ஆள் கூட்டு போற மாதிரி மொத்தமா கொண்டுட்டு வந்து இறக்கிட்டார பாருங்க. வீடே நிறைஞ்சிருக்கு. நீங்க எப்ப வந்தீங்க? காலையில தாங்க. வரத் எப்படி இருக்காப்ல?
உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கு. ஏன் புண்ணியத்துலயா? நான் என்ன பண்ணுனேன்? அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன திசை திருப்பி விடலன்னா இன்னைக்கு நான் இருந்திருக்கிற இடமே வேற சார். வேலையில கவனம் செலுத்து, அதுல எந்திரிச்சு வர பாருன்னு நீங்க சொன்னதை செஞ்சேன். இப்போ ஒரு பிரான்ச் மேனேஜரா ப்ரமோட் ஆயிட்டேன் சார். ஓ, வாழ்த்துக்கள் சார். வேலையில செட்டில் ஆயிட்டீங்க. எப்ப கல்யாணம்? பாத்துட்டு இருக்காங்க சார். சீக்கிரமா நடந்துடும். அது எப்ப நடந்தாலும் சரி, யார் கூட நடந்தாலும் சரி, உங்க தலைமையில தான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வர்றேன். பாருங்க, ஒரு சின்ன மாற்றம், பாசிட்டிவான மாற்றம் உங்களை எந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குன்னு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு சேர்த்துதான் சார். தேங்க்ஸ்ங்க. அதுக்கப்புறம் அவங்கள பேச விட்டுட்டு நாமெல்லாம் வாய மூடிட்டு நிக்க வேண்டியதா நினைக்கிறாங்க. ஏய் ஷட் அப். என்ன ஆளாளுக்கு ஓட்றீங்க? என்னமோ நீங்க எல்லாம் பேச தெரியாதவங்க மாதிரி நான் தான் வாயாடிங்கிற மாதிரி பேசுறீங்க. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? கச்சேரி கலகட்டதா? வாங்க மாமா, உங்களை தான் தனியா பார்த்து பேசணும் இருந்தோம். என்னமா விஷயம்? என்ன விஷயம்? என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுமா, என்ன விஷயம்? மாமா, அண்ணன் நிச்சயதார்த்தத்தை மட்டும் இப்ப வச்சுக்கலாம். கல்யாண தேதி இப்ப முடிவு பண்ண வேண்டாம், பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் தானே சொல்லுச்சு? ஆமா, உன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னா. அது வேண்டாம் மாமா. என் கல்யாணத்தை இதுக்குள்ள இழுக்கவே வேண்டாம். நீங்க ஐயர்கிட்ட விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு வாசிக்க சொல்லிடுங்க. அது எப்படிமா? அண்ணன் தான் இப்போதைக்கு வேண்டாங்கிறானே, அதையும் மீறி நம்ம கல்யாணத்துக்கு தேதி வச்சோம்னா நல்லா இருக்குமா? மாமா, சபைக்கு முன்னாடி நம்ம தேதி குறிச்சு வச்சிட்டோம்னா அண்ணனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, நாங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சோ அண்ணன் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதான். நீங்க ஐயர் கிட்ட சொல்லிட்டு ஆக வேண்டியதா பாருங்க. இது கீப் மாறித்தானா? மொள்ள மாறித்தானா? அயோக்கியத்தானா? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே ஐயர்கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறேன். மூணு பேருமே கிரிமினல், நான் மூத்த கிரிமினல். அப்புறம் இன்னொரு விஷயம்மா. சொல்லுங்க மாமா. நான் உங்களை எல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டி அசிங்கப்படுத்தி இருக்கிறேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணு கல்யாணமாயி உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாத்தனார் கொடுமையெல்லாம் பண்ணிட மாட்டீங்களே? பயங்கரமா பண்ணுவோம். ஐயோ, நொந்து போற அளவுக்கு பண்ணுவோம். வாங்க அண்ணி, உட்காருங்க அண்ணி, சாப்பிடுங்க அண்ணி, காபி குடிங்க அண்ணின்னு அப்படியே அன்பா பொழிஞ்சு நாத்தனார் குடும்பம் பண்ணுவோம். போதுமா? நீங்க நல்லா இருங்க. பொண்ணுங்களை அழைச்சிட்டு வாங்க. ரெண்டு பேரும் பொண்ணு பக்கத்துல வந்து நில்லுங்க. பத்திரிகை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். பிள்ளையார் சுழி, சிவமயம்,
நிகழும் மங்களகரமான விகாரி வருஷம் கார்த்திகை மாசம் 28ஆம் தேதி காரைக்குடி சிவகாமி அம்மாளின் மூத்த புதல்வன் செல்வன் கோபி கிருஷ்ணன் என்ற மணமகன் காரைக்குடி கதிரேசன் அவர்களின் மூத்த புதல்வி செல்வி சூர்யா என்ற மணமகள் மற்றும் தஞ்சாவூர் குருநாதனின் வளர்ப்பு மகன் செல்வன் ராஜா என்ற மணமகன் காரைக்குடி கதிரேசன் அவர்களின் 2வது புதல்வி ரோஜா என்ற மணமகள் ஆகியோர்களின் திருமணம் செய்வதாக இரு வீட்டார்களும் நிச்சயதார்த்தம் செய்கிறார்கள். மேற்படி திருமண தேதி வைகாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசூஜக நட்சத்திரம் திருமணம் நடைபெறும்.